விநாயகனே, உனி தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 மார்கழி மாதம் 5ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை 7:01 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு அப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை சந்திரன் ஆரம்பிச்சிடுறார். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தால் காது காது இல்லை லேது லேது, சத்தியமா நான் தாயேன்னு தான் சொன்னேன், இல்லை இல்லை நீ நாயேன்னு தான் சொன்ன அப்படின்னு ஒரு வார்த்தைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். பேசுகிற வார்த்தையை மிகுந்த கவனத்துடனும் தெளிவுடனும் பொறுமையுடனும் பேசுறது ரொம்ப நல்லது. நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது. நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானை அழுத்திடலாம். சக்தி விகட நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இப்படி சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலையும் விசாக நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போ அஸ்வினியில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கே, நாங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நரசிம்மரோட படத்தை நரம் தளர்ந்த சிம்மமா மகாவிஷ்ணு நிற்கிற அந்த காட்சியை போன்ல டிபியா வச்சுக்கிறதும், நரசிம்மரோட அஷ்டோத்திரம், நரசிம்மர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு முடிந்தால் நரசிம்மரோட சன்னதியில் பிரார்த்தனை செய்து துளசி, உலர் திராட்சை, இனிப்பு பொருட்கள், இனிப்பு பழங்கள் நிவேதனம் செய்து அதன் பிறகு இந்த நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இப்படி சந்திரன் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? அதை கேட்கறதுக்காக தானே இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது, நம்ம நேயர்கள் கேட்கறது எனக்கு தெரியுது. இப்போ எப்பவும் போல மேஷ ராசியிலேருந்தே ஆரம்பிப்போமே. மேஷ ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவு வேண்டாம். நம்ம யாரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் பேசினா கூட அது நம்மகிட்டயே திருப்பி வந்து ஒரு பெரிய வில்லங்கத்தையோ ஒரு வம்பையோ அப்படின்ட்டு வந்து நிற்கும். நான் தாயேன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி நான் ஏன்னுட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை, பேச்சில் இருக்க துணி, வாங்க அப்படிங்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்க வித்தியாசத்தை மேஷராசி நேயர்கள் உணர்ந்துக்கணும். மனசுல இருக்கிற கோபத்தையோ ஆத்திரத்தையோ அழுகையவோ வெளியில காட்டாம இருந்தாலே இன்னைக்கு நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து சோம்பேறித்தனம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். கடைசி நிமிஷத்துல வேக வேகமா ஓடுறதோ ரஷ் பண்றதோ, அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அவசர அவசரமா தாண்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். நீர் தேங்கி இருக்க பகுதிகளில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டிய அமைப்பை மேஷராசினர் எடுத்துக்கணும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரத்தை ஒட்டின ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷனோ, வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய இனிப்பு செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. ஆடை அணிகரன் ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களோட பிரத்யேகமான உருவத்தையோ பிம்பத்தையோ பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது, பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு கொண்ட ஒரு நாளாகவும் மகிழ்ச்சி சந்தோஷம் வளம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒன்னே ஒன்று, இந்த பழி வாங்கிடலாம், இந்த சண்டை போட்டுடலாம், அடுத்தவங்களை குறைப்பேசி நம்ம முன்னுக்கு வந்துடலாங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிக்கிக்க போகிறது ரிஷபராசி நேர்களாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு மனதுக்குள்ளே இந்த கடாமுடா கடாமுடான்னு வண்டி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். தலைவலி, தலைபாரம், ஒற்றை தலைவலி, எனக்கு தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி மனசுல நிறைய இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல நிறைய விஷயத்த நம்மளால புரிந்து கொள்ள இயலாது. புரிஞ்சுக்கிற விஷயத்த தான் புரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்காத விஷயத்த விட்டுறது ரொம்ப நல்லது. அதையும் மனசுக்குள்ளேயே போட்டு இது எப்படி அதை எப்படி இது எப்படி அதை எப்படி இதுக்கு என்ன லாஜிக், இதுக்கு என்ன நான் படித்த அறிவு எப்பேற்பட்டது அப்படின்னு உங்க பகுத்தறிவு ஆராய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஆங்ஸைட்டி, படபடப்பு, மனம் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், மனசுக்குள்ளே போட்டு நிறைய கசக்கி பிழியக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், எல்ல தெய்வத்தினுடைய வழிபாடுகள் மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நிலை நிறைய இருக்கும்.
மதிப்பு மரியாதை கௌரவம் உயர்வதற்கான ஒரு நாளாகவும் சபையில உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய சொல் சொற்றொடர், இதற்கான கைத்தட்டல்கள், பாராட்டு இதழ்கள், உங்களை பின்பற்றுவதற்கான அமைப்பு, நீங்க சொன்னதை அப்படியே செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குங்கிறத சொல்லிடலாம். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் இடம் பெயர்றதோ, கொஞ்சம் அசதியாக இருக்கிறதோ, கொஞ்சம் சின்ன அலைச்சல் அப்படிங்கிறதுடன் இன்றைய நாள் அமைவதற்கான சாத்தியம் நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி உறவுகள் வித்தை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சந்தோஷம் பாடக்கூடிய நாளாகவும், சௌக்கியம் பேசக்கூடிய நாளாகவும், சுகங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர்கிட்டையாவது சொல்லி, ஒரு அஞ்சு பேர் உங்களை சுற்றி நின்று ஆறு தடவை பாராட்டி, ஏழு தடவை பேசி, எட்டு தடவை புகழக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த புகழுக்கு மதிமயங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை கீழே தெளிவிட போகிறாங்கன்னு அர்த்தம். சிம்மராசி நேயர்களே, இந்த புகழையோ பாராட்டையோ கேட்டு உங்கள் மனசை பறி கொடுத்துடாதீங்க. செய்கிற வேலையில் மிகுந்த கவனம் அப்படிங்கிறத வச்சுருங்க. தாய்மாமன், தாய்மாமனுடைய துணைவியார், தாய்மாமனுடைய பிள்ளைகள், அவர்கள்ட்டருந்து ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது இருக்கும். தாய்மொழியின் மீது பற்று, அதை பற்றிய ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை கூட இன்னைக்கு இருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை புது முயற்சிகள் பழித்தமாகும். புது வாய்ப்பு, புது அட்டம்ப்ட், புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் இன்னைக்கு ரஸ்க் சாப்பிட்றலாமா அப்படிங்கிற கேள்வி மனசில் நிறைய இருக்கும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, அயராத எழுத்து பணி, கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல கையெழுத்துக்கள், என்ன மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா இல்லை மடுவுக்கு ஒரு கையெழுத்தான்னு கேட்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக கன்னியராசி நேர்களுக்காக இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்டந்து ஏகோபித்த ஆதரவு, பிள்ளைகளால் ஆனந்தப்படக்கூடிய தருணங்கள், பெருமைப்படக்கூடிய தருணங்கள், மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள் இதெல்லாம் இருக்கும். உறவுகளோட உன்னதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாளாகவே இருக்கும். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடானா, நம்ம பானையில் சோறு இல்லைங்கிறப்ப தான் எந்தெந்த பூனை நம்ம மூட்டுக்கு எட்டி பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வைத்து தான் உறவுகளினுடைய ஆழத்தை புரிந்துக்கணும் கன்னிராசி நேயர்களே. அதே மாதிரி சின்ன சின்ன அடிவயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரியங்கள், தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து போகுமே தவிர பெரிய பாதிப்பு அப்படிங்கிறதுக்கான நாள் இன்னைக்கு இல்லை. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு, எத்தனை வாக்கு இருக்கோ அத்தனை வாக்கும் உங்களுக்கு இன்னைக்கு எண்ணிக்கையில் வந்துடும். மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய தருணங்கள், ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் போடுறதோ, ஒரு புது எலக்ட்ரானிக்ஸ் பொருளோ, இல்லை பொன்பொருள் சேர்க்கைக்கான ஒரு தருணத்தை இன்னைக்கு நினைத்திருந்தால் கூட அதற்கான நல்ல தருணம் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு. பிள்ளைகளின் எதிர்காலத்தில் மிகுந்த அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாகவும், அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், நம்மளே அப்டேட் செய்து கொள்ளக்கூடிய தருணங்கள் துலாம் ராசிக்காக நிறைய இருந்துகிட்டே இருக்கும். கால் ரெண்டுலேயும் சக்கரம் இருக்காது, ஆனால் எல்லா இடத்துலையும் வளம் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையில் எடுத்தோம் கவுத்தோங்கிற முடிவு வேண்டாம், சட்டுன்னு முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார். பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. பிரயாணத்தை சார்ந்து அது இருந்தது, இல்லை விடுமுறையை சார்ந்து இருந்தது, இல்லை உங்கள் விடுப்பு விண்ணப்பத்தை சார்ந்து இருந்தது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு நிறையவே உண்டு. மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்கள், வெண்மையான உணவுப் பொருட்கள், வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு பொருட்கள், இது அதிகமாக சுவைப்பதற்கான பிராப்தம் அப்படிங்கிறது விருச்சிகராசிக்காக உண்டு. சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, ஆனால் வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு தான், இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் திரும்பி வீட்டுக்கு போகிறதில்ல அப்படிங்கிற கொள்கையோட நீ இந்த காரியத்தை முடிக்காமல் போடுறதில்ல, உங்களை பார்க்காம போகிறதில்ல அப்படின்னு விடாபிடியா வம்படியா நிறைய காரியங்களை ஜெயிச்சு முடிச்சு எப்படியோ கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் நிலையும் ரிஜிகராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஞாபக மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஒரு தேடல், ஒரு தவிப்பு, ஏதோ ஒரு விஷயத்த பேசாமல் விட்டுட்டோமோ, ஏதோ ஒரு தகவலை சொல்லாமல் விட்டுட்டோமோ, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ, ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டோமோன்னு தேடக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். மறதிக்கு மாணிக்க விநாயகர், அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை தனுசு ராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கணும். பொன்பொருள் சேர்க்கை, குழந்தையோட விதத்தில் நிறைய நம்பிக்கை, சந்தோஷம், அவங்கள்ட்ட உட்காந்து சிரித்து பேசி குழந்தையுடன் குழந்தையாக விளையாடக்கூடிய தன்மை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உடலில் சின்ன சின்ன உபத்திரியங்கள், செரிமானத்தில் புளிச்ச ஏப்பங்கள் வரக்கூடிய தருணங்கள், இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து உணவுப் பொருளை சாப்பிடாமல் கொஞ்சம் காலம் தாழ்த்தி அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா சாப்பிட்டு வந்தாலே உடல் நலம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு. யாரை பற்றி எந்த குறையும் எந்த இடத்துலையும் பேசிடாதீங்க. பொருளாதார ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு. நான் வச்ச குறி தப்பாதுடா அப்படிங்கிற வார்த்தை டெஃபினட்டாக உண்டு. வெற்றி, பெருமை, புகழ் எல்லாம் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி வரும்.
இல்லை கிராஸ் கட்ஸு ஷார்ட் கட்ஸு இந்த கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி மறைச்சிடலாமே, லைட்டாக குறுக்க போயிடலாமே, இல்லை நெருக்க வந்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கால் இடறி கீழே விழக்கூடிய நிலை அப்படிங்கிறது மரராசிக்காக இருக்கும். கால் பகுதிகளில் சின்ன சின்ன அடிகள் போடுவதற்கான தருணங்கள், இல்லை யாராவது காலை மிதிச்சிட்டோ இடிச்சிட்டோ சாரின்னு கூட சொல்ல மாட்டாங்க, என்னங்க நீங்கள் சாரி சொல்லணும் நான் உங்களுக்கு சாரி சொல்கிறதா என்ன ஆளுங்க நீங்கள்லாம் அப்படின்னு ஒரு ஒரு பேரம் பேசக்கூடிய தருணங்கள், நியாயம் பேசக்கூடிய தருணங்கள் மகர ராசியினருக்காக இருக்கும். எந்த நியாயம் பேசி என்ன புண்ணியம்? அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். மனதில் டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தேடல், ஆங்ஸைட்டி, படபடப்பு, பனி சுமை இதெல்லாம் உணர்வதற்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சின்ன அலைச்சல் அப்படிங்கிறதுக்காக ஒரே விஷயத்துக்காக ஒரு மூணு தடவை போயிட்டு அலையக்கூடிய நிலை, நல்ல வேலை இதுதான் கிட்டக்க போயிடுச்சு, இதுவே கொஞ்சம் தூரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி கைமறதியாக பொருட்களை வச்சுட்டு தேடுறதோ கைமறதியாக பொருட்களை வச்சுட்டு வளம் வரக்கூடிய நிலையோ நிச்சயமாக கும்பராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் காரியம் சாதிக்கக்கூடிய சாதுரியம் அப்படிங்கிறது நிறைய உண்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோஜித புத்தி, இந்த தருணத்தில் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன பேசலாம், டக்குன்னு உங்களை நீங்களே மாற்றிக்கிறதும், உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக கொண்டு போகிறதும், மனதில் சுகங்கள், சந்தோஷங்கள், இனிமைகள் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். பர்ஃப்யூம், பவுடர், காஸ்மெட்டிக்ஸ் இது போன்ற பொருட்களுக்கான விரயங்கள் அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும். அழகு சாதன பொருட்களுக்கான விரயங்களை தொடுவது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. இதையும் தாண்டி மருந்து, மல்லிகை, மாத்திரை இதனுடைய விரயங்களும் உங்கள் தலையிலேயே விடும். எரிபொருள் நிரப்பதற்காக ஒரு வரிசையில் காத்திருக்கிறதோ, இல்லை பணம் வித்ட்ராலுக்காக ஒரு வரிசையில் காத்திருக்கிறதோ, பொருட்கள் வாங்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.